عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் ஒரு வீர பெண்மணியாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாங்கள் சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு சரிசமமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து யாராக இருந்தாலும் அநீதிக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம் நிறைந்தவர்களாக பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாம் நிலைநிறுத்த செய்திருக்கிறது என்பதற்கு நிதர்சனமான ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க ரொம்ப வருடங்கள் நிறை மாத கற்பிணி ஹிஜ்ரத்துக்கு தயாராகுகிறாள். அன்ன விஷயம் ஒரு பெண் கிட்ட கேளுங்க, அவங்க போறாங்க, போற வழியில குபா என்ற இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாஅதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முல்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் ஒரு வீர பெண்மணியாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் சில செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாக இருக்கிறாங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரியா இருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுகளும் ஒரே தாயின் பிள்ளைகள் அல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் குத்தைலாண்டு சொல்லக்கூடியவங்க, ஒரு முஸ்லிக்கா இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்க இஸ்லாத்துக்குள்ள வரல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாராக இருந்தவங்க எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரல. அதே நேரத்துல இஸ்லாத்துக்காக ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் பொருளாதாரத்துல, மார்க்க கல்வியில, அதே போன்று இந்த இஸ்லாத்திற்காக பல விதமான தியாகங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த வரிசையில ஆண்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் தியாகம் செய்தவர்கள் பெண்கள் ஏராளமானவங்க இருக்கிறாங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒருவராக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டவர்கள் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அவங்க அந்த விசேடமான அந்த வரலாற்றுக்கு காரணம் அவங்களுடைய வீரம். ஒரு பெண்ணாக இருந்தா மூணுக்கு நாளுக்கு மடிஞ்சி கை காலெல்லாம் அப்படி கூணி குறுகி கொண்டு தலையை வந்து தாழ்த்தி கொண்டு ஒரு சமூகத்தில் ஒரு இழிப்பிறவியாக இருக்கக்கூடியவங்க அல்ல. இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு சரிசமமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து யாராக இருந்தாலும் அநீதிக்கு எதிராக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம் நிறைந்தவர்களாக பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாம் நிலைநிறுத்த செய்திருக்கிறது என்பதற்கு நிதர்சனமான
ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்மா பின் அபி பக்கர் அவங்க. அவ்வளவு வீரம், அவங்க ரொம்ப வருடங்கள் வாழ்ந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் போல அவங்க வாழ்றாங்க. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஒரு ஆயுள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அவங்க கடைசி கால கட்டத்துல அவங்க கண் பார்வை இழக்கிறாங்க, ஆனாலும் அவங்க பற்கள் எல்லாம் உறுதியா இருந்துச்சு என்ற மாதிரி எல்லாம் வரலாற்று குறிப்புகள் வருது. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஆரம்ப காலத்தில இருந்து ஏனோ தானோ என்று எழுந்தினோம், படுத்தோம், சமைத்தோம், கணவனுக்கு பணிவிடை செய்தோம் என்று இருக்காம ஒரு துடினமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சோம்பலான ஒரு வாழ்க்கை இல்லாம, சராசரியான ஒரு வாழ்க்கை இல்லாம, மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில, தன்னை வந்து ஒரு ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவராக இருந்ததுனாலதான் இவ்வளவு காலம் வர காட்டும் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்கன்றது விளங்குது. அதுவும் ஒரு தேக ஆரோக்கியத்தோட. அவங்க கடைசியில நாங்க ஒரு வரலாறை பார்ப்போம், அந்த வரலாறுல அவங்க தைரியத்தை நீங்க பார்ப்பீங்க. எல்லா கட்டத்திலையும் அவங்க தைரியத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஆரம்ப கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவங்க வர்றதுனாலையும், இவங்க கடைசி கால பகுதியில கூட எதிரிகளுக்கு முன்னாடி தைரியமாக நிற்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறாங்க என்ற செய்தியெல்லாம் நாங்க இன்ஷால்லாஹ் பார்த்திருக்கிறோம். அப்ப ஒரு பாதுகாப்புக்கு, தனக்கு பாதுகாப்புக்கு ஒரு கத்திய கூட கையில வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வீர பெண்மணியாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டவங்க. இந்த அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில முஸ்லிம் பெண்களுக்கும் முஸ்லிம் ஆண்களுக்கும் ஏராளமான படிப்பினைகள் இருப்பதனால அவங்க வரலாற்றில் மிக முக்கியமான சில செய்திகளை நாங்க பார்க்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 53வது வயதுல ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போற நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தான், அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகன் இல்லையா, அப்ப அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சனவுது சுஃப்ரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பைத்தி அபிபக்கர் ஈன அராத அன் யுஹாஜிர இலல் மதீனா, மதீனாவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு விரும்பிய நேரத்தில் அவங்களுக்கு தேவையான பயண உணவை நான் தான் தயார் செய்தேன் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு நான் அந்த விஷயத்துல நான் ஈடுபட்டேன் சொன்னா, ஒரு பயணத்தில் அனுப்புறாங்க, அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்தேன் என்றத ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. அதே போல ஃபலம் நஜிது லி சுஃப்ரதி வலா சிகாயி மா நர்பிதுஹுமா பிஹி, அவங்களுக்கு பயண ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறதுல அவங்களுடைய உணவையும் குடிப்பானங்களையும் தண்ணீர் பானங்கள் எல்லாத்தையும் கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கச்சை இருக்கல, ஒரு இடுப்பு துணி இருக்கல, ஒரு துணி இருக்கல. அப்ப நான் என்ன செஞ்சேன், நான் ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னேன், ஏண்ட இடுப்பு கச்சையை தவிர அதை கட்டி கொடுக்கறதுக்கு அந்த சேனை கச்சைன்னு வைப்பாங்க, அதாவது ரெண்டு பக்கத்துல தொங்கி கொண்டு இருக்கும். இப்படி உணவு பொருள் ஒட்டகத்தை தயாரிச்சா ஒட்டகத்துல தானே போகணும், குதிரையில போறதா இருந்தா ரெண்டு பக்கத்துல தண்ணீரும் சாப்பாடும் ரெண்டு சைடு தொங்க வைப்பாங்க, கயிறு ரெண்டு போட்டு கயிறுகளை போட்டு தொங்க வைப்பாங்க, அதை கட்டி ஒரு ஒரு செட்டப்ல வைக்கணும். அந்த மாதிரி ஒண்ணுமே பொருள் இல்ல, நான் என்ன செஞ்சேன், எனக்கு எக்ஸ்ட்ராவா இருந்த ஒரு துணி, முந்தானையாக பயன்படுத்துற துணியை எடுத்து, இதை தவிர எதுவுமே இல்லைன்னு சொன்ன நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ அதை என்ன செய், ஃபஸுக்கிஹி அதை கிழித்து விடு, பிஸ்னை இரண்டாக கிழித்து விடு, ஃபர்பிதிஹி பிவாஹிதி ஸிகாயி ஒபில் ஆகிரத்தி சுப்ரத்தை, நீ அதுல ஒன்றுல வந்து சாப்பாட்டையும் இன்னொன்றுல வந்து தண்ணீரையும் கட்டி ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, நான் தான் என்னுடைய இடுப்பு கச்சையை எடுத்து ரெண்டா கிழிச்சு அதை வந்து நான் செஞ்சு கொடுத்தேன். அந்த செஞ்ச நாள்ல இருந்து மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பேர் வந்துச்சு, என்னது, இரண்டு கச்சையுடையவள் அப்படி வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதென்ன, ஒரு சாப்பாடு தயாரிச்சு கொடுத்து வழி அனுப்புறதுலாம் பெரிய மேட்டரா, துணியை வச்சாங்களாம் கிழிச்சாங்களாம் வச்சாங்களாம் அனுப்பினாங்களாம், இதெல்லாம் தியாகமாயிடலாம் யோசிக்கலாம். அந்த காலத்துல வந்து ஆடை பற்றாக்குறையா இருந்துச்சு, இதான் விசேஷம், ஆடைகள் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருந்துச்சு. இரண்டு ஆடைகள் வைத்திருக்கக்கூடிய நபித்தோழர்களே மிகவும் குறைவானவர்களாக இருந்தாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஆடையுடன் நான் தொழலாமா, ஒரு ஆடை மட்டும்தான் இருக்கு, தொலை 7 மாண்டு கேட்பாங்க. அப்ப ரசூல் என்ன கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க, என்ன ஆச்சரியமான கேள்வி கேட்கறீங்க, யாருக்கு ரெண்டு ஆடை இருக்குதுன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதாவது ரெண்டு, எப்படி ஒரு ரெண்டு துண்டு வரதானே செய்யும், நாங்க ஒரு ட்ரௌசர் உடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ட்ரௌசர் என்றுவாங்க ஜம்பருக்கு, அதனால கால் சட்டை என்று சொல்றேன், கால் சட்டையை நாங்கள் அணிந்தால் அது வந்து அந்த மக்களும் பார்ப்பாங்க தானே, அதனால கால் சட்டையை அணிந்தால் மேல ஒரு சேர்த்து இருக்கும், அப்ப ரெண்டு தானே,
ரெண்டு வருது. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பெரும்பாலும் போர்வைகள் ஒரு கைலி மாதிரி சாரம் மாதிரி ஒன்று அணிவாங்க, மேலான ஒரு போர்வை, இதான் ரெண்டு ஆடை. அப்ப சாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே உள்ள அந்த கைலி மாதிரி சாரம் மாதிரி அணிகிறதையே அப்படியே தூக்கி களத்துல போட்டு அப்படி தொங்க விட்டுக் கொள்வாங்க. இப்படி எடுத்து இந்த பக்கத்தையும் எடுத்து இந்த பக்கத்தையும் எடுத்து இப்படி கட்டி கொள்வாங்க. இதுதான் அவருடைய ஆடை செட்டப். ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து ஏப்ரன் உடுப்பாட்டி அனுப்பின மாதிரி இருக்கு. நீங்க வந்து அவங்க எழும்புறதுக்கு முன்னாடி நீங்க எழும்புறாதீங்க, அவங்க சுடுவதுல இருந்து எழும்புறதுக்கு பிறகு லேட்டா நீங்க எழும்புறீங்க. ஏனென்றா அந்த இப்படி கட்டி இருக்கும் போது போர்வம் கீழே என்ன செஞ்சிடும், உயர்த்தப்பட்டிருக்கும், அவுரத்துகள் விளங்கிட கூடாதுன்றதுக்காக எல்லாம் ரசூலா செட்டப் பண்ணி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா இருந்த துணியை கிழிச்சி அதிலிருந்து பயண ஏற்பாட்டுக்கு நான் அமைச்சு கொடுத்தேன்ன்றது வந்து மிகப்பெரிய தியாகம் தான். உங்ககிட்ட ஒரே ஒரு டிரெஸ் தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்கிறான், எனக்கு ஒரு டிரெஸ் வேணும் அவசரமா, நீங்க வந்து என்ன செய்வீங்க, அந்த ஒரு டிரெஸ் கொடுப்பீங்களா, அதை கிழிச்சு ரெண்டாக்கி அவனுக்கு பயன்படுத்துறதுக்கு அவன தேவையை நிறைவேற்றுவதற்கு நீங்க உதவி செய்வீங்களா? ஒன்றே இருந்தா, ஒன்று மாத்திரம் இருக்கும் போது செய்வீர்களா? பத்து இருக்கும்போது பதினொன்னாவதாக ஏற்கனவே நாங்க எட்டு ஏழு பாவிச்சு பாவிச்சு அதை வந்து சக்கை பிழிஞ்சு வச்சிருப்போம், அதுல இனிமேல் ஸ்டொப்ல வைக்க கூடாதுன்னு எதை முடிவெடுக்கிறோமோ அதை தள்ளி விடுவோம். அது வேற விஷயம், மிஸ்கின்களுக்கு அப்படித்தானே கொடுக்கறது நாங்க. மா பழைய உடுப்பு ஏதாவது இருந்தா அவங்களும் கேட்பாங்க, பழைய உடுப்பு தான் தெரியும், புதிய உடுப்பு கேட்டா கிடைக்காதுன்னு தெரியும், பெருநாளாண்டு கேட்போம் நாங்க, புதிய உடுப்பு கேட்கணும் என்ன பெருநாளாண்டு கேட்போம். பழைய உடுப்பு இருந்தா தானேன்னு சொன்னா நாங்க பழைய உடுப்புல எதை கொடுப்போம், இனி இது உடுக்கவே இல்லை, நூல் எல்லாம் வெளியே பாஞ்சி தள்ளி செட்டே ஆகாதுன்னு எதை ஒதுக்கி வைப்போம், அதை தானே நாங்க தர்மம் பண்றோம். அப்ப நம்முடைய தியாகம் இப்படி இருக்கும் பொழுது, அந்த காலத்துல ஒரே ஒரு டிரெஸ் வச்சிருந்தவங்க இருக்கிற துணியை கிழிச்சு ரெண்டா பிரிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா தியாகம் தான். அந்த வேலையை நான் செஞ்சேன், எனக்கு வந்து இரண்டு கச்சையுடையவர் என்று சொல்லி சிறப்பு பேர் வேற வந்துச்சு என்று சொல்லி சொல்றாங்க. இந்த பேரும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இறுதியில் ஒரு சம்பவத்துக்கு எனக்கு தேவைப்படும். தாத்தும் நித்தாக்கையின், இரண்டு கச்சையுடையவர், இரண்டு துணி உள்ளவர், கயிறுகள் இரண்டு செய்தவர் என்றது அது அர்த்தம். இதை வந்து செஞ்சாங்க. அடுத்தது தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா நின்றாங்க. பொதுவா பெண் குழந்தைகள் தந்தையுடைய பக்கத்துலதான் நிக்கும், அது ஒரு மனோ தத்துவ ஒரு நிலை. ஏன்னா அந்த எதிர்ப்பால் கவர்ச்சி என்றது அதுக்கு அர்த்தம். தந்தையை விரும்பக்கூடியவர்களாக பெண் குழந்தைகளும், தாயை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக ஆண் குழந்தைகளும் இருப்பார்கள் என்றது பொதுவான மனோநிலை தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தந்தையை விரும்புகிறவர்கள் இருக்கல, இவங்க எப்படி இருந்தாங்கன்னு, இந்த மார்க்கத்துக்காக தந்தையை விரும்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொதுவாகவே ஜாஹிலியா சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்து இருந்துச்சு. எல்லா ஜாஹிலியா மக்களும் பல பேரை வெறுத்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு யாராவது கை வச்சாங்களா, அபூபக்கர் வரலாற்றிலே தாக்கப்பட்டார் என்று ஏதாவது குறிப்பிடிக்குமா? இல்ல. காரணம் என்னது, அவருடைய அந்த வாழ்க்கை அமைந்திருந்த விதம், அவர் ஒரு செல்வந்தராக இருந்தார், நற்குணம் உள்ளவராக இருந்தார், விசேடமான பரம்பரையில் அவர் இருந்தார், குறைசி தலைவர்களுடைய வம்சத்தில் அவர் இருந்தாரு, தலைவர்களுடைய பட்டியலில் இருந்தாரு, அவருக்கு என்ற ஒரு தனி இடம், அவரை யாரும் தாக்கல, அவரை யாரும் தாக்குறதுக்கு முற்படவும் இல்லை. அவரே ஹிஜ்ரத் செய்ய போற நேரத்தில் பல மக்கத்து காஃபிர்கள் வந்து இப்னு தகைனா என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், நீங்கெல்லாம் இந்த மக்கா ஓட்டு போனா மக்காவுக்கு மழை பொழியுமா என்று கேட்டாங்க. உலக நல்ல மனுஷரு, மார்க்கத்தில் அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, நான் காஃபிர் தான், நீங்க முஸ்லிம் தான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால், ஆனால் உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் மக்காவை விட்டு சென்றுவிடக் கூடாது என்ற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. அப்ப அவர் வேற, நான் உங்களுக்கு குறைசி தலைவரோட பேசி உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் தாரன் என்றெல்லாம் சொல்றாரு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு இப்னு தகைனா என்றவர் சொல்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவருடைய வீட்டில் கூட தொழுகிறாரு, தங்கினார் என்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அந்த தந்தை மார்க்க ரீதியாக கொள்கை பற்றுள்ளவராக இருக்கிறது ஒரு கவர்ச்சி. யாருக்கு? மகளுக்கு. அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு தந்தை மீது ரொம்ப பிரியம். ஹிஜ்ரத்துக்காக தயாராகிற நேரத்தில் லம்மா ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்ட நேரத்தில், வஹரஜ மாஹு அபூபக்கர், அபூபக்கர் அவர்களும் அவரோடு ரசூலுல்லாஹோடு புறப்பட்டார்கள். ஹிஜ்ரத் வந்து மூணு கட்டமா போறாங்க. ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள், முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒரு குழு போகுது. இரண்டாவதாக ரசூலுல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் சில முக்கியமானவர்கள் போறாங்க. மூணாவது கட்டமாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த இன்னொரு சாரர் போறாங்க. இது மூணு கட்டமா ஆக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இஜ்ரத் போறாங்க.
அப்படி போற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களோடு அவர்களோடு சென்று விட்டார்கள். இஹ்தமல அபூபக்கரின் மாலுஹு குல்லுஹு மாஹு. அந்த நேரத்தில் ஹிஜ்ரத்துக்காக அபூபக்கர் அவர்கள் தனது அனைத்து சொத்தையும் எடுத்துக்கொண்டார். வீட்டுக்கு சொத்து வைக்கல, வீட்டுக்கு வந்து ஒரு சாங் காசு வைக்கல. ஏன்னா எல்லாரும் அவங்களும் தான் வரப்போறாங்க, மறுபடியும் எங்க வைக்க, என்னத்துக்கு வைக்க, மக்கள் இருக்கிற ஐடியா இல்லைன்னு முடிவு எடுத்தாச்சு. திரும்ப சொத்து பத்தல எடுத்து விட்டுட்டு போகணும். அவர் எல்லா சொத்தையும் எடுத்துக்கொண்டார். ஹம்சத்தன் ஆலாஃபி திருஹமின், அவர் சித்தத்தை ஆலாஃபி திருஹமின், 5000 திருஹங்கள் அல்லது 6000 திருஹங்கள் அளவுக்கு காசையும் எடுத்துக்கொண்டு சென்றார். காலத் வன் தலக்கபி பிஹா மாஹு, அதோட எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க என்று சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர் வருகிறார். ஃபதஹல அலைனா ஜத்தி அபு குஹாஃபா, நம்முடைய தாத்தா பாட்டன் தானே, பாட்டன் அப்பன் பாட்டன், இந்த பாட்டன் வருகிறார். எங்கட மக்களுக்கு பாட்டன் தாத்தா என்றவர் வர்றாரு, தாத்தா இல்ல வாப்பா இல்ல சியா, அவர் வருகிறார். வந்து வக்கது ஜஹப பசரஹு, அவருக்கும் கண் மேலதான் இருந்துச்சு. பக்கால வல்லாஹி இன்னி லஅராஹு கத் ஃபஜாஅக்கும் பிமாலிஹி மானஸிஹி, அவர் எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு, உண்மையுமே அவங்களுக்கு விட்டு வைக்கலையே என்று வாப்பாவை குறை சொல்றார். மகன், தன்னுடைய மகனை அஸ்மா ரலியல்லாஹு தந்தைய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை குறை சொல்கிறார். சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, கால குழுத்து கல்லாயா அபதி, அப்பாவே அப்படியெல்லாம் இல்ல, இன்னும் அது தரக்கலனா ஹைரன் கசீரா, அவர் எங்களுக்கு நிறைய நன்மைகளை விட்டு சென்றிருக்கிறார், நிறைய பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, உண்மையிலே அபூபக்கர் ஒன்னை வைக்கல, மொத்த சொத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க தெருவில் போயிட்டு கொஞ்சம் கற்களை புறக்கி ஒரு புடவையில வச்சு அதை சுத்தி கட்டி அவட்ட கண் விளங்குதுலதான் அபூ குஹாஃபாட அவட்ட கையில கொடுக்கிறார். பாருங்க, தொட்டு பாருங்க, எவ்வளவோ பொருள் வச்சு போயிட்டிருக்கிறார் என்று அவர் தொட்டு பார்த்து அவர் நினைக்கிறாரு, மாணிக்கம் வைரம் ஏதாவது வச்சுட்டு போயிட்டு தடவி பார்த்தது, அப்படியா அப்படியா பரவாயில்ல, நான் நினைச்ச எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாரு என்று தன்னுடைய தந்தையின் தியாக பயணத்திற்காக அந்த குடும்பத்தை எப்படி சமாளிச்சாங்கன்னு பாருங்க. தந்தைய குறை சொல்ல வைக்கல பாருங்க. இதான் அஸ்மா பின் தபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பொய் சொன்னாங்கன்னு வருது, பொய் தான் சொன்னாங்க, நன்மைக்காக நல்லதுக்காக பொய் சொல்லலாம். மார்க்கம் சொல்லுமே, ரெண்டு பேரை இணைத்து வைப்பதற்காக, ரெண்டு பேருக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம். இல்ல, உள்ள நல்லிணக்கத்தை இல்லாமக்கிறதுக்காக இல்ல, கணவன் மனைவிக்கு முன்னாடி பொய் சொல்லலாம் என்று இது, இதுதான் சான்ஸ் என்று சொல்லி உத்து அடிச்சிட கூடாது மனைவி கிட்ட. அதாவது எந்த மாதிரி போயில, ரசூலா சொல்ற அன்பை வளர்க்கக்கூடிய விதத்திலான போய், பொண்டாட்டிய பார்த்து என் அன்பே ஆறு உயிரே, உன்னை போல ஒரு அழகை என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்ததில்லை, மனசுக்குள்ள வரும், உன்னை போல ஒரு அழகை என் வாழ்நாளிலே நான் பார்த்ததில்லை, சந்திரனை அப்படியே பூமிக்கு கொண்டு வந்து இறக்கிறது போலவா இருக்கிறது, ஒன்றுமே கிடையாது, அங்க தார பூசின மாதிரி இருக்கும். பார்த்து பார்த்து இவனுக்கு பூரிச்சு போயிட்டு பழைய பால் புளித்ததே புதிய தேன் இனித்ததே என்றுவான். இன்னொரு கல்யாணத்துக்கு வழி இருந்தா எல்லாரும் மெட்டப்ல ரெடி ஆகிக்கொண்டுதான் இருக்கிறான், இல்லாம இல்ல ஆண்கள் கூட இயல்பு, அவன் அவனுக்கு வசதி இல்லாததுனால லாட்டரி அடிச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா ஒரு நாலு திருமணத்தை முடிச்சு நாலு பேரை நீதியா நடத்தி மெயின்டைன் பண்ணு, அவன் ஒரு ஆம்புல சிங்கம், அவனுடைய ஆளுமே தனியா மேடை போட்டு பாராட்டணும். ஏனென்னவே உன் பேர பண்ற பாடு நமக்கு தானே தெரியும், அவங்க அவங்க இப்ப மனசுக்குள்ள நினைச்சு விடுறாங்க, என்ன கஷ்டம் படுறோம், என்ன வேதனை படுறோம், இறக்கம் தான் இந்த புண்டாட்டிக்கு, நான் இறக்கம் தான் ஆனா ஸ்டாப் பண்ணுவான். அது என்ன ஆனா, என்ன ஆவண்ணா, ஆனா ஆவண்ணா என்னன்றது அவனுக்கு தெரியும், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் தான். அப்ப அந்த ரெண்டு பேரை இணைக்கிறதுக்கு ஒரு சமைச்சு தருவா, வாயில வைக்கலாம் இருக்கும் வைங்க, உப்பு ஒரு நாளைக்கு உப்பை கூட்டி போட்டுருவா, ஒரு நாளைக்கு புளிய கூட்டி போட்டுருவா, ஒரு நாளைக்கு என்ன சரி மாத்தி கீத்தி வச்சிருவா, ஆனா சாப்பிடும் போது ஸ்டார்ட் ஆகும், முடிஞ்சு இன்றைக்கு சாப்பிட்டு முடிஞ்சு பல்ல கடிச்சு கொள்ளுவா. ஆனா எனக்கு கேட்பான், என்னங்க சாப்பாடு நல்லா இருக்குதா கேட்டா, என்ன டேஸ்ட், வாயெல்லாம் அப்படி ஊறுது ஊறுது ஊறுது, வாய் நல்லா ஊறுது, உள்ளத்தால ஊறுது, அப்படி சொல்லி கொள்றது எதுக்கு, சமா இப்படிதான் குடும்பம் ஓட்டணும், இல்லாட்டி கரடு முரடாக இருந்தா நான் குடும்பம் நடத்துறோமா போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறோமான்னு கேட்பாங்களா இல்லையா,
அதனால ஒரு சமாளி போட வளைவோட ரசவ சொன்னாங்க, அப்படிதான் கொஞ்சம் வளைவு கிளம்பி போகணும் மனைவி கணவன் என்று சொன்னா. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு பொருள் சொல்லலாம் என்ற மாதிரி இந்த தியாக வரலாற்றை நிலைநிறுத்துவதற்காக, இந்த தியாகத்தை கொச்சையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதற்காக அஸ்மா பின் தபீபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இத பாருங்க கல்ல போட்டு துணியை போட்டு சுத்தி குடுத்து நல்ல சொத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்படியா சொன்னாங்க. இந்த கிளவை கிளட்டு போல சேவ் பண்றதுக்காக நான் இப்படி ஒன்று சொன்னேன் தவிர உண்மையே ஒன்றையும் விட்டு வைக்கல. வாப்பவை காப்பாத்தி தியாகத்தை நிலைநிறுத்தி குடும்பத்தை மேனேஜ் பண்ணி போறாங்க பாருங்க. அதுதான் பொம்பளை, அவள் தான் இஸ்லாமிய பெண்மணி, அவள் தான் ஈமானிய பெண்மணி. இல்ல இப்ப பார்த்தாலும் சில இல்ல பருப்பு இல்ல அரிசி இல்ல மாவு இல்ல சீனி இல்ல 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 இருக்கிறத வச்சு கரைச்சு கரைச்சு என்ன பண்ணுவியா? கையில பெக்கட் பால் எடுத்தாவது என்ன சரி செஞ்சு தேத்தனைய கரைச்சு மாப்பிட கையில கூடு அவனே குடிச்சிட்டு. இது எத்தனை நாளைக்குதான் இந்த ஐலண்ட் மாப்பிள ஐலண்ட் கிரி கல்கிரில எத்தனை நாளைக்குதான் வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு நினைச்சு அவனா முயற்சி செஞ்சு பால்மா கொண்டு வர்ற வேலையை நீ செய். அதை விட்டுட்டு எப்ப பாரு இல்ல 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 நஷ்டபாலி என்றுவாங்க என் சமூகத்துல. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றவர்களா இருக்க கூடாது என்பதற்கு இந்த அஸ்மா ரலியல்லாஹு ஒரு பெரிய ஒரு சான்றா இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இவங்க வந்து ஹிஜ்ரத் செய்ய போற நேரத்துல இவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களை தான் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு நாங்க சொன்னமே அஸ்ரத்துல் முபஸ்ஸரா என்று சொர்க்கத்துக்கு நச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல அவரே ஒருத்தர். ஜுபைர் ஃபில் ஜன்னா, ஜுபைரும் சொர்க்கத்தில் இருப்பார். அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தான் அஸ்மா ரலியல்லாஹு கணவர். அப்ப அவங்க திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறதுக்கு இருக்குது. ஃபஹரத்து வஅன முகிமுன், நான் ஹிஜ்ரத் போகும்போது நான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தேன். நிறை மாத கர்ப்பிணி ஹிஜ்ரத்துக்கு தயாராகுகிறாள். அன்ன விஷயம் நிறை மாத கர்ப்பிணி என்ற 9வது மாசம் கம்ப்ளீட் ஆகி கொண்டு இருக்குது, அப்படித்தானே? ஒரு பெண் கிட்ட கேளுங்க, கற்பம் தரிச்சிருக்கக்கூடிய ஒரு தாய் கிட்ட கேளுங்க, எப்படி அவங்களோட சுகம் செய்தி அந்த நேரத்துல? இந்த டிமியா கேக்குறீங்க, எனக்கு பைத்தியம் மட்டும்தான் பிடிக்குது இல்ல மத்த எல்லாமே பிடிக்குதுன்றாங்க. அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏண்டா உடம்புக்குள்ள ஒரு தூசு துண்டு கண்ணுக்குள்ள போனா 5 நிமிஷம் வெறிப்போமா? தூசு எல்லாம் போட்டு கண்ணு இப்படி விரிச்சு வச்சுக்கொள்ளுவோம். தூசு போனா என்ன தட்டுமாறி தட்டுமாறி தண்ணியில போயிட்டு கண்ணை மூழ்க வச்சு அப்படியே எடுத்துக்கு எடுத்து ஏத்துக்கொள்ளாது. சம்பந்தம் இல்லாத இன்னொரு உயிர், இன்னொரு மனுஷன் ஒரு உடம்புக்குள்ள வச்சுக்கொண்டிருக்கிறேன்னா லேசிப்பட்ட வேலைவா? அதான் குறிப்பிட்ட நேரம் வர காட்டும் அல்லாத ஓடல கரு வந்ததை சுமக்குதான் பிறகு தள்ளி விடுவோம். இப்ப நீ இதுக்கு இதுக்கான இழுக்கையலாம், வெளியே போ வெளியே போ வெளியே போட்டு தள்ளி விடுறதுதான் பிரசவ வேதனை. இவங்க பிரசவத்துல நெருக்கமான நேரம் முழு நிலை கற்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்துல ஹிஜ்ரத் போறாங்க. மக்காவும் மதீனாவும் பொருளையும் மரதானையிலேயே இருக்குது. 103 பஸ்ல போயிட்டு இறங்குறதுக்கு மக்காக்கும் மதீனாவுக்கும் 400 கிலோமீட்டர் தூரம். எவ்வளவு கஷ்டம். ரோட் எப்படி ஹைவே போட்டு இருக்குதா? ஹைவேயா இருக்குது? டிக்கெட் எடுத்து அப்படியே டோல் கேட்ல போயிட்டு கொண்டு போயிட்டு ஹாயா போயிட்டு விழுறதுக்கு இல்ல. பாலைவனத்தில் பயணம், ஒட்டகத்தின் மீது பயணம், அதிகபட்ச சொகுசு ஒரு குதிரை. அதுல வந்து நிலவு கிடைக்குமா? கரடு முரடு. அதுவும் வந்து இவங்க ஓப்பனா போகலாமா? எதிரிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகுவார்கள். வளமையான ரூட்டுக்கு மாற்றமான ரூட்ல தான் போகவும் வேணும். என் எதிரிகள் காத்துக் கொண்டிருப்பாங்களே தாக்குறதுக்கு. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு
ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள், சென்று விட்டார்கள். நாங்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி சென்றார்களே, அவங்க போறாங்க. போற வரையில குபா என்ற இடத்துல அவங்களுக்கு பிரசவ வலி வருது. பிரசவ வலி இடையில வந்துருச்சு. குபா என்ற இடம் தெரியும் உங்களுக்கு, போறாக்கள் மதீனால இருந்து அந்த மக்கால இருந்து மதீனாக்கு போற வழியில இருக்கும் குபா. அந்த இடத்துல பிரசவ வலி வந்து ஃபனஸல்து பி குபாயின் வ வலத்துஹு பி குபாயின், நான் என்னுடைய குழந்தையை குபாவிலே பெற்றெடுத்தேன். அதைத்து பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹிடம் அந்த குழந்தையை எடுத்து வந்தேன். ஃபவலாதுஹு ஃபி ஹஜ்ரிஹி, அவருடைய மடியிலே அந்த குழந்தையை வைத்தேன். சும்மா தஆ பி தம்ரத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம் பழத்தை அழைத்து வரச் செய்தார்கள். ஃபமலாது ஃபமலஅலஹா சும்மா தஃபல ஃபீஹி, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம் பழத்தை தன்னுடைய வாயால் அப்படியே சப்பி விட்டு அதிலே ஒரு பகுதியை என் குழந்தையுடைய வாயில் வைத்தார்கள். என் குழந்தைக்கு முதலாவதாக தாய்ப்பால் செல்லவில்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீர் தான் சென்றது என்று அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இது வந்து சிறப்பான ஒரு ரசூலுல்லாஹ்வுக்குரிய சட்டம். இப்ப யாராவது ஒரு புள்ள போட்டா இங்க அகாடமிக்கு கூட்டி கொண்டு வரக்கூடாது, ஈச்ச பழத்தை வச்சு விடுங்க. அப்ப நல்லா சப்பி வச்சிடலாம். நம்ம வாயில இருந்து சப்பி வச்சா என்ன பாக்டீரியாவில் போகும் தெரியல. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய சிறப்பான சட்டம். ஈச்ச பழத்தை மென்று என்ன செய்வாங்க, உற்று வைப்பாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஈச்ச பழத்தெல்லாம் வச்சுட்டு சும்மா தஆலஹு, ரசூலுல்லாஹ் அவருக்காக துஆ செய்தார். வபரக அலைஹி, ரசூலுல்லாஹ் அவருக்காக பரக்கத்தை பிரார்த்தனை செய்தார்கள். வகான அவ்வல் மௌலூதின் முல்கபில் இஸ்லாம், அவர்தான் இஸ்லாத்திலே முதலாவதாக பிறந்த குழந்தை, ஹிஜ்ரத்திலே பிறந்த குழந்தை. அவருடைய பெயர் வேறு ஒன்றுமல்ல, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹும் அவர்கள். இந்த பெயரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கேரக்டர்கள் இஸ்லாத்துல. சாபாக்கள் வந்து ஒரு தெரிக்கப்பட்ட முத்துக்கள். எந்த முத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல நோத்து இருக்குது. அதான் நாங்க சில நேரம் அந்த காலத்துல எல்லாம் யோசிச்சிருக்கிறோம், படிக்கிற அந்த மார்க்கத்தை தேடி படிக்கிற டைம்ல அல்லாஹ்வின் சாபாக்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், அல்லாஹ் இப்படி சிறப்பு கொடுத்திருக்கான். இந்த காலத்துல மனுஷனும் நாங்களும் கஷ்டப்பட்டு தானே பேசுறோம், நிறைய விஷயம் படிக்கத்தானே செய்யணும். சான்ஸே இல்லை, அவளை நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட வரலாறு ஒருத்தரும் மிஸ் ஆகிறான் இல்ல. யாரை எடுத்தாலும் தனி கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் தியாகங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு இந்த சமூகத்திற்கு ஒரு மாணிக்க கல்ல பெற்றுக் கொடுக்கிறாங்க. அவருடைய பேர் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு காலகட்டத்துல காபத்துல்லாவை பாதுகாப்பதற்காக முஸ்லிம் பேர் தாங்கிகளுடன் போர் செய்த ஒரு மாவீரன் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிறத்தாச்சு. சரி, அடுத்ததா என்ன, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஈமான்ல உறுதியா நின்றாங்க. ஆம்பளை மட்டுமா ஈமான்ல இருப்பீங்க, நாங்க இருக்க மாட்டோமா என்று காட்டுற அளவுக்கு ஈமான்ல உறுதி. இவரோட தாய் குத்தவிலான்றவங்க ஒரு முறை இவங்களை பார்க்க வர்றாங்க. கதிம் து அலைய உம்மி வஹிய முஸ்லிகத்து, என்னுடைய தாயார் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், என்னை சந்திக்க வந்தார்கள். ஃபி அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்தாங்க. ஃபஸ்தஃபதைது ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உடனே ரசூலுல்லாஹ்விடம் ஃபத்வா கேட்பதற்கு சென்றேன். குல்து வஹிய ராயிபத்துன் அஃப அஸ்லு உம்மி, என் தாயார் முஸ்லிக்காக இருக்கிறார், இஸ்லாத்துடன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார், அவருடன் நான் இணைந்து நடக்கலாமா என்று நான் உடனடியாக ஃபத்வா கேட்டேன். தாய் வந்துட்டாங்க. வந்த உடனே தாயா இருந்தா உடனடியாக சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க, தாயா இருந்தா பொதுவா என்ன என்னத்துக்கு வருவாங்க, பிள்ளைகிட்ட சோம் செய்தி பாக்குறதுக்கு வருவாங்க, அதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான சரி இல்லாட்டி கையில மாத்தி கீத்தி எடுத்து போறதுக்கு வருவாங்க இல்லையா. அவங்களை பெத்தெடுத்தவங்கதான், முஸ்லிக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெத்தெடுத்த தாய்க்கு நிகராக யாரும் இல்லை. எனக்கு வந்து என்னுடைய தாய் தங்கம் தானே, எனக்கு என்னுடைய தாய் வந்து பவளம் தானே, என்னுடைய தாய் எனக்கு பெருமதி தானே, அவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் பரவாயில்லையே. அப்ப இவங்க ஆனாலும் என்ன யோசிக்கிறாங்கடா, தாய் வந்துட்டாங்க, இவங்க அபுபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வராததால இவங்களை விவாகரத்தம் செய்யறாங்க, அதனாலதான் அவங்க ரொம்ப தூரமா இருக்கிறாங்க, திடீரென்று ஒரு நாள் மகளை பார்க்கணும் என்று வந்திருக்கிறாங்க போல. அப்ப உடனே இவங்க என்ன செய்யறாங்க, தாயை வச்சுட்டு கொஞ்சம் இருங்க என்று சொல்லி ரசூலா கிட்ட விடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, தாய் வந்துட்டானே, இவங்களுக்கு நான் வந்து பணிவிடை செய்யலாமா, நல்ல அவங்களோட சேர்ந்து நடக்கலாமா என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் சிமி உம்மக்கி, ஆமா உன்னுடைய தாயோடுமே இணக்கமாக சேர்ந்து நடந்து கொள். அதான் குர்ஆன் சொல்றான்,
உலக விஷயத்துல அவங்களோட நல்லதா நடக்கணும் என்று அதே சட்டத்தை தான் சொல்றாங்க. அப்ப அதுல மார்க்கத்துல அவங்களோட உறுதியை காட்டுது. தாய் என்ற உடனே என்னோட பிள்ளைகள் உடனே கூப்பிட்டு வாங்கம்மா சாப்பிடலாமா என்னம்மா உடுப்பல்ல எப்படி இருக்குது எப்ப இந்த புடவையை வாங்கினீங்க சரியில்லையே டிசைன் நல்ல இல்லையே என் வீட்டுல பக்கத்துல ஒரு வீட்டுதான் தையல்காரி இருக்கிற அவகிட்ட கொடுத்தா கொஞ்சம் நல்ல டிசைன்ல தச்சு தருவா உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் வேணுமா தையல்காரியல் டேட்டுக்கு தரமாட்டாரோ அது வேற விஷயம். இப்ப இந்த கதை பொம்பளை என்ன கதை தான் கதைப்பாங்க இந்த உலகத்துல புரட்சி செய்யற ஏதாவது கதை இருக்குமா இந்த இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி ரீதியாக ஒரு புரட்சியை செய்ய வேண்டும். நீங்கள் வருகிறீர்களா தோழியே நீங்கள் வருகிறீர்களா தோழியே நம் சமூகம் சிறுக்கிலும் விதத்திலும் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் அவர்களை விடுவித்து எடுக்க வேண்டும் ஏகத்துவத்தின் பால் அவர்களை அழைக்க வேண்டும் நாங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே பிரச்சார பணியில் ஈடுபடுவோமா தோழிகளே என்று கேட்போமா உங்க பேஸ்புக் அக்கௌண்ட்ல சரியில்லை நீ போட்டுகிற ப்ரொஃபைல் பிக் டிபியா டோபியா என்ன அது சரியில்லை மாத்து உங்க இன்ஸ்டா சரியில்லை மாத்து உங்க ஸ்டேட்டஸ்ல எழுத்து பிள்ளடி மாத்து நீ யாருக்கு நீ ஸ்டேட்டஸ் போடுற யாரையோ டார்கெட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது இதுதானே பேச்சா இருக்குது கேடு கெட்ட பேச்சுக்கள் இன்மைக்கும் பலனில்லை மறுமைக்கும் பலனில்லை அவளுக்கும் பலனில்லை அவளுடைய குடும்பத்துக்கும் பலனில்லை ஒருத்தருக்கும் பலனில்லை கடைசியில எல்லாம் ஏமாத்திட்டு போவான் பாருங்க கட்டாவை காட்டு இன்ஸ்டால பாய் இன்ஸ்டான்னு போவான் அப்ப இவள் அழுவாள் அப்ப தத்துவம் பேசுவாள் அன்றே நான் நினைத்திருக்க வேண்டும் அன்றே நான் என்னுடைய காலத்தை யோசித்திருக்க வேண்டும் அல்லாஹ்வை தவிர எனக்கு ஆறுதலுக்கு அப்பதான் அல்லாட ஆறுதல் தேவை எங்களுக்கு ஏமாந்து உட்கார்ந்து கிடக்கிற நேரத்தில் அல்லாட ஆறுதல் தேடுவாள் அப்ப பேச்சுல ஒரு கொள்கையை புரட்சி ஏதாவது ஒன்று பண்ணணும் இது நடக்குதா இவங்க அஸ்மா பின் அபூபக்கர் அலியலானும் ஆயிஷா அலியலானும் ஆயிஷா அலியலான் வந்து அறிவிச்சுடர் தான் ஆயிஷா அலியலான் என்ன செய்வாங்கடா நல்ல மார்க்கத்துல பற்றும் உறுதியும் இருக்கும் அவங்களையும் பார்ப்போம் இன்ஷால்லா அவங்க வந்து இந்த மாவு பசங்க வைப்பாங்க பசங்க வச்சுட்டு ரொட்டி தயாரிக்க பசங்க வச்சுட்டு அப்படி பசங்க மாவோட தூங்கிடுவாங்க சொல்லப்பட்ட நேரத்தில் அடிமை பெண்ணாக இருந்தாங்க பரீரா பரீரா முனீஸ் என்ற ரெண்டு பேர் இருப்பாங்களே அந்த பரீரா அடிமை பெண்ணு ஆயிஷா ரலியல்லாஹு விடுவிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட ரசூலா கேட்பாங்க அலி ரலியல்லாஹுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் கொஞ்சம் ஒத்து போவாது ஏன்டா ரசூலா வந்து கருத்து கேட்டாங்க அலி ரலியல்லாஹு கிட்ட அலியே அவதூறு எல்லாம் சொல்ல முடியாது அந்த மான சம்பவத்தை தான் சொல்ல வர ஒரு துண்ட அவதூறு எல்லாம் சொல்றாங்க என்ன மாதிரி நடந்திருக்குமோ அப்படி கேட்கும் போது எல்லா நபி தூதரும் எல்லாரும் தூதர் அப்படி நடந்திருக்காது எல்லாரும் தூதர் நீங்க அப்படிலாம் யோசிக்க வேணாம் என்று ஆறுதல் சொன்னாங்க அலி அலியலான் மட்டும் கூட குறைய சொல்லிட்டாங்க என்னது பொம்பளை வந்து ஆயிரத்தெட்டு வேலையை செய்வாங்க நீங்க இதெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க இது அவங்களுக்கு கேள்விப்படுது ஆஹா நம்மளை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி கருத்து சொல்லிட்டாரு அதாவது ரசூல கடைசி காலகட்டத்தில் தொழுகைக்காக வந்தார்கள் ஜமாத்துக்காக வந்தார்கள் இரண்டு தோழர்களுடைய தோள்களில் தொங்கவிடப்பட்ட நிலையில் கால்கள் தரையில் இழுபடும் நிலையில் வந்தார்கள் ஒருவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் மற்றது இன்னொருவர் ஒரு போருக்காக போறாங்க பனு முஸ்தலிக் குலத்துல பனு முஸ்தலிக் போர் அதுக்கு பேர் அந்த குலத்தாரோட போர் அதுக்கு போற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு போருக்கு போகும்போது கூட்டிட்டு போவாங்க தானே கூட்டிட்டு போனா இவங்க என்ன பண்ண போருக்கு தான் போறது போருக்கு போறதுக்கு மாலை ஒன்று இரவல் கேட்டு மாலை ஒன்று கலத்து மாலை இரவல் கேட்டு இரவல்டா என்னோட பொம்பளை கிட்ட பழக்கம் இருக்குது கல்யாண வீட்டுக்கு போகும்போது சொந்த உடுப்பை உடுத்துட்டு போகணும் சொந்த உடுப்பை உடுத்துட்டு போகுதா சொந்தம் இல்லாத உடுப்பு உடுத்துட்டு போதா இரவல் உடுப்பு தான் எல்லாரும் தாத்தா உன கொஞ்சம் அந்த அபாயா உன மாப்பிள்ள கொஞ்சம் வசதியானால ஒரு பொஷாத்த அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாரு அந்த அபாயம் கொஞ்சம் தானே உனக்கு சைஸ் இல்லாடியாது அவருக்கு விருப்பம் இல்லை உனக்கு சைஸ் இல்லாடியாது பரவாயில்ல தாத்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போற கொஞ்சம் தாங்கல நீங்கள் எல்லாம் என்ன நீங்க இப்படி இவங்க அந்த அபாயம் எடுத்து இவங்க போற எப்படி தெரியுமா இவங்க நேத்து கடையில வாங்கின மாதிரி எடுத்துக்கொண்டு போவாங்க இந்த அபாயாவை பார்த்தீர்களா மனசுக்குள்ள நினைக்கிறது இது கேட்டா காரி விழுந்துடும் என்றதுனால அது கொஞ்சம் பேசும்போது அந்த எப்படி கையை காட்டுறது அந்த அபாயோட டிசைன் இப்படி தூங்குறது இங்கே சொல்லீர்களா எக்ஸ்கியூஸ் மீ டாய்லெட் எங்க இருக்குது ரிசப்ஷன் உள்ள கேட்டா டாய்லெட் எங்க இருக்குது
நீங்க தான் அப்படியே போயிட்டு அந்த லெஃப்ட் கார்னர் இப்படியே டர்ன் பண்ணுங்க அண்ட் இப்படி காட்டுவாங்க டிசைட். நீ எரவேல எடுத்துக்கொண்டு சொந்தத்துக்கு வாங்கின மாதிரி ஒரு ஸ்டைல்ல காட்டுவாங்க பாருங்க. அது உண்மையில எரவேலன்றது தெரிஞ்சுக்கொண்ட வழி கேட்டவ சொல்லுவான் உனக்கு எல்லாம் தேவடி அதான் இந்த நேரத்தில் எரவேல வச்சிருக்கிறான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அன்னஹா இஸ்தாரத்மின் அஸ்மாஹி கிலாதன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஒரு மாலைக்கு இரவல் எடுத்து வந்து அந்த மாலைய தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொலைச்சாங்க. போர்ல போய் மாலைய தொலைச்சி மாலைய தொலைச்சி எல்லாரும் போர்ல நிக்க வச்சு தடுமாற வச்சு பெரிய கேசாஞ்சே தண்ணி இல்லாம உழுவு செய்யறதுக்கு இல்லாம அபுபக்கர் ரலியல்லாஹு கோவம் போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுக்கு பக்கத்துல இருக்கும் போதே தொடைய வந்து கிள்றாங்க. ஆயிஷா நீ தேவையில்லாத வேலை பாக்குற இந்த காலத்துல என்ன மகள் இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்ச மகளை வந்து பார்க்க மாட்டாங்க மாப்பிள்ளை வீட்டு போய் தொடைய கொள்வாங்க. நீ என்ன செய்ய அப்படித்தான் நடந்துக்குது வரலாறு எல்லாம் அதெல்லாம் பெருசா நீ பார்க்கவும் இயலாது. இவங்க மாலையை தொலைச்சு இந்த மாலையை தான் கேட்கிறாங்க அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க அது ஏண்ட மாலை ஆயிஷா இப்ப தங்கச்சி தானே குடுக்கிற மாலையை தங்கச்சி வந்து ஒப்பாடி வச்சிருவார் மாலை எடுத்து போனா எப்படியாவது தந்துரு காணமாக்கினு சொன்னா சேவ் பண்ண இயலாது என்று ஆகிரும் என்று தேடு 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 என்று மாலையை தேடுறாங்க. இப்ப இந்த மாலை காணும் கடைசியில எங்க இருந்து கிடைக்குது அவரு ஒட்டகத்தை வந்து கீழே படுக்க வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கடைசியில வந்து சரி இனிமேல் கிடைக்கல போட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு வழியா காட்டுவான் சொல்லி ஒட்டகத்தை நிமிர்த்தி வைக்க போகல ஒட்டகத்துக்கு கீழே மாலை அதாவது கையில வந்து கீழே வச்சிருப்போம் வச்சுக்கொண்டே துறப்பெண்ட வைத்தோம் துறப்பெண்ட வச்சோம் ஊடு முழுக்க தேடுவோம் கடைசியா கொண்டாடி சொல்லுவா ஏய் என்னோட கையிலதான் இருக்குது ஓ ஐ ஆம் சாரி என்று போவான் கவனிக்கவே இல்லை அப்படித்தான் ஆம்புலேட் குழம்பிதான் இந்த காலத்துல இருக்கிற பிரச்சனைல இந்த மாதிரி ஒட்டகத்துக்கு கீழே இருந்த சாதியா என்னன்னு தெரியல தேடு 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 என்று தேடி பார்த்துட்டு கடைசியில என்ன செஞ்சாங்க கிடைச்சிருச்சு வந்தாங்க. இந்த நேரத்துல உழு இல்ல செய்யறதுக்கு தண்ணி இல்லாம எல்லாரும் சிரமப்பட்டு பயண ஏற்பாடு நிறுத்தப்பட்டு ஒரு நாள் தங்குறதுக்காக சுபஹானல்லாஹ் பெரிய அலப்பறை ஆயிருச்சு இந்த மாலையால எரவல் மாலையால. கடைசியில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா தயமும் சட்டமே அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான் தண்ணி இல்லாத போது தயமும் செய்ய சட்டம் வந்து இந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் ஜஸாக்கில்லா அல்லாஹ் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தட்டும் ஜஸாக்கில்லாஹி கைரன் ஃபவல்லாஹி மா நஸல பிக்கி அம்ரு அல்லாஹ் தஆலா உங்க விஷயத்துல என்னதான் ஒரு கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தினாலும் என்ன நடக்குது முஸ்லிம்களுக்கும் அதிலே ஒரு நன்மையை வைத்திருக்கின்றான். இவங்களோட மாலை இரவல் வாங்கினதுனாலே இரவல் வாங்கின மாலை தொடங்கியதுனாலே அதை தேடி தேடி அன்னைக்கு நிறுத்த தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனாலே தயமும் சட்டம் இறங்கிச்சு எங்களுக்கும் இன்னைக்கு தயமும் செய்யறது தண்ணி இல்லாட்டி தயமும் செய்யற சட்டம் எதனால கிடைத்தது அந்த இரவல் மாலை தொலைச்சதுனால தான் கிடைச்சிச்சு. அதனாலதான் சொல்கிறார் அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட செய்தியை நேரடியா கேட்டு உங்களுக்கு என்ன சரி முசீபத் நடந்தா அல்லாஹ் ஒரு நன்மையை வச்சிருப்பார் அவதூர் சொன்னாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு ஆயிஷா ரலியல்லாஹு தூய்மையானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். கியாமத் நாள் மட்டும் அந்த தூய்மையா இருக்கோம் அது கேளுமா இல்ல அதுல நன்மை மாலை தொலையுது உங்களுக்கு மட்டுமா நன்மை எங்களுக்கும் நன்மை இப்படி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது வந்து அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாலை தான். அடுத்தது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு கணவனுக்காக ரொம்ப பணிவிடை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த காலத்துல முஸ்லிம் பெண்கள் ரொம்ப குறைவாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. இப்ப எல்லாம் சமத்துவம் பேசுறாங்க ஓண்ட வேலையை நீ பாரு ஏண்ட வேலையை நான் பார்ப்பேன் நீயும் முறை நானும் முளைக்கிறேன் ஏன சம்பாத்தியத்துல நான் வாழ்றேன் ஓட சம்பாத்தியத்துல நீ வாழு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் கொடுக்கல் வாங்க கடல் வேணும்னா கொடுத்து கொள்வோம் பிரச்சனை இல்ல நிலைமை எங்கேயோ போகுது. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப உபசரிப்பு செய்யக்கூடிய ஒருத்தரா இருந்தாங்க. நிறைய இப்ப மாமிக்கு வேலை பாருங்கன்னு சொன்னா மருமகளுக்கு கோபம் வரும் ஏன்ட்டு உமாக்கு வேலை பார்க்கறது வேற விஷயம் நான் மாமிக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டும் எப்படி வருதுன்னு சொன்னா ரசூலா சொல்றாங்க குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஐயதிஹி நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் வல் மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌதிஹா
ஒரு பெண்மணி தனது கணவனின் குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றால் அவளுடைய பொறுப்பை பற்றி அவள் மறுமையை விசாரிக்க, கணவனுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரி. கணவன் குடும்பம் என்றா கணவன், கணவன் பிள்ளைகள், அதாவது இவனுடைய பிள்ளைகள், கணவன் தாய் தந்தை. அதுக்காக சகோதரி மைனி மைனி கிட்ட உடுப்பு கழுவி கொடுக்கலாம் தேவையில்லை, அது விரும்பினா செய்யறது. இப்ப கணவன் குடும்பத்துக்கு பொறுப்புதாரி என்று சொன்னதனால கணவன் சார்ந்த வேலைகளை வந்து மனைவி செய்யணும். சமைப்பது இஸ்லாத்திய பெண்களுக்கு கடமையா? கணவனுடைய கணவனுக்கு சமைத்து கொடுப்பது கடமையான்னு கேட்டா கடமை இல்லை, ஆனா பொறுப்பு ஒன்று இருக்கதான செய்து. அந்த பொறுப்புல அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும் தானே, அப்பதான இவனுக்கு வந்து அந்த தொழில லேசானதாக இருக்கும். அந்த பொறுப்புணர்வோடு வாழுங்கன்றதுதான் இஸ்லாம் வந்து இந்த ஹதீஸ் மூலமா சொல்லுது. அஸ்மா பின் அபிபக்கர் அதெல்லாம் தாண்டி சொல்றாங்க, திருமணம் முடித்தார், அவருக்கு எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை, எந்த ஒரு உடமையும் அவருக்கு இல்லை, எந்த ஒரு அடிமையும் அவருக்கு இல்லை. அவருடைய ஒட்டகை இருந்துச்சு, ஒரு குதிரை இருந்துச்சு, இதை தவிர ஒன்றும் இல்லை. நான் தான் இதுகளுக்கெல்லாம் தண்ணீர் இறைப்பேன், தண்ணீர் பருக்குவேன், எல்லா அந்த மேய்ச்சலுக்குரிய எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வீட்டுல இருந்து ஒரு ஒட்டகத்தை மேய்க்கலாம், எங்களுக்கு ஒரு பொம்பளையா இருந்து ஒட்டகத்தை மேய்க்கிறாங்க, லேசுப்பட்ட வேலையா? ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தனி திறமை வேணும். அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த வீட்டுல வளர்க்குற பூனை மாதிரி எல்லாம் பூசி பூசி வந்து பாலை குடியண்டா பாட்டை குடிக்கிறது இல்ல. ஒட்டகம் அப்படி சடறண்டு விட்டுரும் மண்டை உச்சிக்கு. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டம், அதுல ஒரு பழக்கம் பழகி அதுக்கு ட்ரைனிங் ஆகி அதை சமாளிச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கற ஏற்பாட்டெல்லாம் நான் தான் செய்வேன். அதே மாதிரி இவருக்கு நான் ரொட்டிக்கு வந்து மாவெல்லாம் பிசங்கி ரொட்டி எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஆனா சொல்கிறார்கள் பலம் அப்போ அகபிசு, ஆனா எனக்கு நல்ல ரொட்டி சுட தெரியாது. அஸ்மா ரலி எல்லாம் சொல்ல எனக்கு நல்ல ரொட்டி சுடலாம் தெரியாது. எனக்கு வந்து அன்சார் தோழியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க என்ன செய்வாங்க, உண்மையாளர்களான அன்சாரி பெண்கள், அவங்க சமைச்சு ரொட்டிகள் எனக்கு தருவாங்க. நான் கேட்டதா ஜுபேர் அலியான்னு சாப்பிடுங்க, சமைச்ச ரொட்டி நல்லா இருக்குதா? அதாவது குக்கிங் தெரியாம இருந்துக்கிறான். அந்த காலத்துல இருக்கிற குக்கிங் இதுதானே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கா குக் பண்ணது, ஒரு சப்மரின் பண்ணையா பேர்கர் பண்ணையா செய்ய சொன்னது, பாபிக்யூவா போட சொன்னது, தம் பிரியாணியா செய்ய சொன்னது, இருக்கிற ஒரே சாப்பாடு ரொட்டி சுட்டு கொடுக்கிறது, அதை கூட எனக்கு செட்டப்பா சுட்டுறதுக்கு எல்லாம் தெரியாது. ஏண்டா இவங்களோட தன்மையை பாருங்க, இவங்களோட வீரத்துலதான் இந்த மேய்ச்சல் வேலை அந்த சைட் தான் இவங்களுக்கு மேல கை கலையாகுது. இந்த கலையில உள்ளவங்களுக்கு இந்த சமையல் வேலை அந்த வேலை இந்த வேலை கலிகிராபி வேலை டிசைனிங் வேலை வீடு பராமரிப்பு இதெல்லாம் சரியா ஓடு. சடா புடா ரெண்டு ரவுண்டு பார்க்கணும் என்று சில பொம்பளைகள் இருப்பாங்க, பாட்டா ரெண்டு ரவுண்டு பார்த்துருவோம் என்று அவங்களுக்கு போயிட்டு சமையல் குறிப்பு கொடுத்தா அதெல்லாம் வேறு விளையாடுவாங்க. ஏன்னா கலை நயம் ஒன்னாகும் போது இதெல்லாம் ஆஃப் ஆகிரும், இது ஒன்னாகும் போது கராட்டை ஒன்னாகும் போது கலை நயம் ஆஃப் ஆகிரும். அப்படித்தான் மூளை அப்படித்தான் வேலை செய்யும். அப்ப இவங்க சொல்றாங்க எனக்கு அந்த வேலை தெரியாது, ஏதோ அப்படி இப்படி சேவ் பண்ணி கொடுத்துருவேன், அங்க வந்து என்ன அன்சாரி தோழர்கள் தோழியர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படிதான் நான் ரொட்டி சுட்டு கொடுப்பேன். அதுக்காக நீங்க அஸ்மாமின் தபிபக்கருக்கே ரொட்டி சுட தெரியாது, நானும் உங்களுக்கு ரொட்டி சுடலாம், அடுத்த வீட்டுல பாத்திமா தாத்தா கிட்ட ரொட்டி சுட்டு உங்களுக்கு கொடுக்கறேன், சரி சரி பாத்திமா தாத்தா கிட்டே நான் ரொட்டி சாப்பிடுறேன், கதை முடிஞ்சிடும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து செஞ்சுக்கோங்க, அது நடக்குது. அடுத்து அவங்க சொல்றாங்க ஜுபைருக்கு ஒரு கிடைச்ச ஒரு காணி இருந்துச்சு, அல்லத்தி அத்தவரசு ரசூலா அதை கொடுத்தாங்க, நான் என்ன செய்வேன், அதுல கிடைக்கிற விளைச்சல்களை என்னுடைய தலையில சுமந்து கொண்டு வருவேன். அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மைல் தூரத்துல இருந்துச்சு. அந்த வேலையும் பாக்குறேன், தலையில பொதிய கட்டி சில பொம்புல அடிப்பா மரத்துல ஏறிடுவாங்க, நம்மளுக்கு ஏறக்கலாது, வலிக்கு விழுந்துருவோம். தென்னை மரத்துல இருந்தாலும் ஏறி குறும்பையை பிச்சு தேங்காவை பிச்சு கீழே போட்டுரும். நாங்க ஏற போட்டு கொழும்புல உள்ளவங்களுக்கு ஏறலுமா, மரத்தை கண்டா வேண்டாம, அவங்க ஏறிடுவாங்க. வேலை செய்யறதுலாம் துடினமா இருப்பாங்க சில பெண்கள் பார்க்கும் அப்படி இருப்பாங்க. இவங்க சொல்றாங்க நான் பார்க்க மைல் கணக்குல தூரத்துல இருந்து பொருட்கள் எல்லாம் எடுத்து வருவேன், இதெல்லாம் நான் செய்வேன். அவங்க சொல்றாங்க ஒரு நாள் ஃபஜீத்து யௌமன் வன்னவா அலா ரஸி, என் தலையில வந்து பேரிச்சங்களை பேரிச்சங்கொட்டைகளை நான் சுமந்து கொண்டிருக்கும் நிலையில் நான் வந்து கொண்டிருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இப்படி முன்னாடி பார்த்தேன்,
அன்சாரிகள் கொஞ்சம் பேரும் அவரோடு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி செல்வதற்காக நீங்க நீங்க என்று ஒட்டகத்தை வந்து கீழே இறக்குறதுக்கு ரசூலா ஆர்டர் போடுறாங்க. ஒட்டகத்துக்கு ரசூலாக்கு பின்னாடி என்று சொன்னா ரசூலா ஒட்டகத்துல இருந்து பின்னாடி மைனி அமைச்சு போறதுக்கு இல்ல. இப்ப பைக்க மைனியை கொண்டு போகலாம்ன்றதுக்கு ஆதாரம் இதை காட்டிடக்கூடாது. கேட்டாங்க நான் வந்து அவங்களை ஆம்புலாம் இப்படி இருக்கிற இடத்துல இப்படி போறதுக்கு எனக்கு வெக்கமா இருந்து ரசூலா கூப்பிடுறாங்க. அவன் ரொம்ப வெக்கப்பட்டேன். அதுவும் சொல்றாரு ஜகர்த்து ஜுபைர், எனக்கு ஜுபைர ஞாபகத்துக்கு வந்துச்சு. யாரு கணவனை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐரத்தமும் அவருடைய ரோசமும் எனக்கு நினைவுல வந்துச்சு. வக்கான அகிரன்னாஸ், அவர் ரொம்ப ரோசக்காரன். சில மாப்பிள்ளைகள் இருப்பாங்க பொண்டாட்டிய கூட்டு போகல, பொண்டாட்டி சும்மையாவது தப்பித்தவர் இப்படி யாராவது முன்னு போய் போனா சும்மா பார்த்து பெட்டுச்சுங்களே என்ன பாக்குற இங்க பாரு பார்வைய தாழ்த்து வர வர உண்ட பார்வை வந்து பராக்கு பாக்குறது கூட அளவா வச்சுக்கோ கண்ண என்று சொல்லிடுவான். இந்த மாதிரி ரோசம் இருக்கும் சில ஆம்பளுக்கு. சந்தேகம் என்றது இல்லாட்டிலும் அவர் என்ன நினைக்கிறாரு மாப்பிள்ளைய மட்டுமே பார்த்து கொண்டே இவ்வளவு நாள் தான் உன்னை பார்த்து பார்த்து பாத்து வெளியே கூட்டி போங்க வெளியே கூட்டி போங்க வெளியே கூட்டி போங்கன்னு சில பொம்பளை பேப்பாங்க. எதுக்கு தெரியுமா, எவ்வளவு நாளைக்கு அதே சுவரை பாக்குறது அதே சீட் கூரைய பாக்குறது எத்தனை நாளைக்கு அதே மாப்பிள்ளை மூஞ்ச பாக்குறது. கொஞ்சம் வெளியே போனா ராகத்தா கொஞ்சம் காத்துப்படும். அந்த ராகத்தை யாரும் எதிர்பார்ப்பாங்க. இவங்க சொல்றாங்க இந்த கணவன் வேற ரோசக்காரரு அவருக்கு இது பிடிக்காது அப்படின்னு நினைச்சு நான் ஏறலாம். நான் வெட்கப்படுறேன் என்று ரசூலாக்கு விளங்கிருச்சு. சமாளா ரசூலா போயிட்டாங்க, அப்ப நீங்க பாத்து போங்க நான் போறேன்ட்டு போயிட்டாங்க. ரசூலா பார்த்தாங்க மைனி வந்து தனியா சுமந்து கொண்டு கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வரணும். நாங்க போற வழியில மைனியை ஏற்றி கொண்டு போனா முன்னுக்கு இருந்து நான் இழுத்துட்டு போற பக்கத்தை போட்டு வேண்டி இவங்க வந்து விரும்புறாங்கத்தான். ரசூலா வந்து இப்படி செய்யும் போது அல்லாஹ்வின் தூதரை மச்சான் என்றதை விட அல்லாஹ்வின் தூதரை அப்பா விரும்புறாங்க. ஆனா கணவன் ரோசம் முன்னுக்கு வந்து நிற்கும் போது வேணா 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 கடைசியில காலம் முழுக்க காதுக்கு வந்து யூ பிளட் மை பிளட் என்று அதிரும். அதனால இப்படியே போயிடுவோம் என்று அவங்க சும்மா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கணவன் கிட்ட வந்து சொல்றாங்க ஃபஜீத் ஜுபைர் ஜுபைர் கிட்ட வந்து ஏறி வந்திருக்கேன் எனக்கு அதை விட கஷ்டமா இருக்குதே. நீ ஏறாம வந்தது, நீ சுமந்து கொண்டு அந்த பேரிச்ச கொட்டைகளை தலையில சுமந்து வந்ததை விட நீ அல்லாஹ்வின் தூதருக்கு மறுப்பு தெரிவித்து வந்தது எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்ப ஒரு சந்தேகப்படுறவரா அப்படிப்பட்டவர் அவன் சாபாக்கலையா? அவங்க ஒரு கோட்ல நேர்கோட்ல எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? சந்தேகப்படல, இவங்க யோசிச்சுட்டாங்க அது தப்பா போயிடக்கூடாது என்றதுக்காக வேணான்னு விட்டுட்டாங்க என்று வருது. அதுக்கு பிறகு இவங்க அபிபக்கரில் பாக்குறாங்க மகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அபுபக்கர்லான்னு சொல்றாங்க. அந்த ஒருத்தர் ஒரு அடிமையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த அஸ்மா உனக்கு ஒரு அடிமை, இந்த குதிரையை மேய்க்கிற வேலை ஒட்டகம் மேய்க்கிற வேலைலாம் அந்த அடிமை இனிமேல் செய்யட்டும் என்று கொடுத்தேன்னு அவன் சொல்றாங்க. வந்து அடிமைத்தனத்துல இருந்து விடுவிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் இதுக்கு அவங்க சொல்றாங்க. அடிமையை கொண்டாந்து வாப்பா கொண்டாந்து கொடுக்குறாரு மகளுக்கு. என்னத்துக்கு இந்த வேலைலாம் நீ பண்ணி கஷ்டப்படாது, அந்த அடிமை பார்த்து கோட்டு வெண்டோட இவங்க சொல்றாங்க. இனியத்தான் அடிமைத்தனத்துல இருந்து விடுவிச்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ இந்த குடும்பத்துக்காக நான் பராமரிப்பு வேலை செஞ்சிருக்கிறேன். இதுல இருந்து இன்னொரு சட்டம் விலகுது, என்ன தெரியுமா? திருமணத்தின் போதுதான் சீதனம் கொடுக்க கூடாது. திருமணம் முடிக்க போறோம், மாப்பிள்ள சொல்ல கேட்க கூடாது பொண்ணு வீட்டுல உங்களோட மகளை வந்து உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை பழம் மகள் வேணும் கேட்டா சீதனம். திருமணத்தின் போது தங்குறதுக்கு வீடு வேணும் கேட்டா சீதனம். எனக்கு காசா இத்தனை லட்சம் காசு வேணும் சீதனம்.
இப்படி திருமணத்தின் போது கேட்பதுதான் சீதனம். திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய மகள், தன்னுடைய மகள் சந்தோஷமா வாழணும் என்று நினைச்சு தந்தையாக விரும்பி மருமகன் கோரிக்கை வைக்காம, அல்லது கோரிக்கை வச்சும் எப்படி கோரிக்கை, நீங்க தந்தா தான் உன மகளோட வாழ்வேன்டா, அந்த கோரிக்கை சரி வராது. அப்ப செருப்பு கழட்டிடணும், இதெல்லாம் சரி வராது, மார்க் அடிப்படையில் வாழணும், தேவையானதுக்கு உதவியா கேட்டார், ஒரு ஹெல்ப் பண்ணிடுமா, கொஞ்சம் கஷ்டமா, இந்த மாதிரி கோரிக்கை வச்சாலோ மாமனாருக்கு என்ன செய்யலாம், மகளுக்காக வேண்டி உதவி செய்யலாம், அது சீதனம் ஆகாது. நம்ம மக்கள் தவறா புரிஞ்சு சீதனம் கொடுக்க கூடாது, சீதனம் கொடுக்க கூடாது, ஏண்ட மகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எத்தனை ரூபா காசும் கொடுக்க மாட்டேன், அப்படி முடிவெடுக்க கூடாது. திருமணத்தின் போது கூட நீங்க மகளுக்கு ஒரு நகையை கொடுக்கணும் நினைக்கிறீங்க, இன்னொரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கும் சமமாக கொடுத்து இந்த மகளுக்கு கொடுக்கலாம். இப்ப திருமணத்தில் உங்களுக்கு 10 பவுன் நகத்தாரன் மகளே பாத்திமாவுக்கு கொடுத்தமெண்டா, உண்மை குழந்தைக்கு 10 பவுன் நகையை ஒதுக்கி வச்சிடணும் தனியா, அந்த நேரத்திலே லேட்டாவது ஒதுக்கி வைக்கணும்டா, லேட்டாவது நீங்க மண்டே போட்டீங்கன்னா அநியாயம் செஞ்சுதான், சேம் டைம் சமமா கொடுத்துரும், பிரிச்சு வச்சு இந்த உன்னுடைய 10 பவுன், இன்னா உன்னுடைய 10 பவுன், இது யாருக்கு தாரேன், உன்னுடைய மாப்பிளைக்கு இல்ல, உனக்கு தருகிறேன், நீ தான் இதை செலவழிக்கணும், நீ தான் இதனுடைய உரிமையாளர் என்று கொடுக்கலாம். அவங்க கோரிக்கை வைக்காத பட்சத்துல, நிர்பந்தமாக்காத பட்சத்துல, நிபந்தனை ஆக்காத பட்சத்துல நாங்கள் நினைச்சு செய்யலாம். திருமணத்துக்கு பிறகு அவங்க குடும்பம் குடும்ப வேண்டாம், இன்னொன்னு மருமகன் சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்கிற நிலையில இருப்பாங்க தானே, வசதியா இருந்தா கூட எந்த நாளுமே வசதியா இருக்கணும் என்று அர்த்தமா, லோஸ்ட் ஆகும், பிசினஸ் மிஸ் ஆகும், திசை திரும்பும், தீர்மானங்கள் தவறாகும், அந்த டைம்ல மருமகன் தடுமாறுவாரா, வசதியான மாமனாராக இருந்தா கைய கொடுத்து அவரை எழுப்பி எடுப்பதுல எந்த தப்பும் இல்லை, இதுவும் விளங்குது, இது நடக்குதா. அடுத்ததாக அஸ்மாவின் தபிபக்கர் அலியலானவங்க எப்படி ஆளுக்க எப்படி கஷ்டமா, அப்ப பெண்கள் இதுல முன்மாதிரியை எடுத்துக்கணும், மாப்பிள்ள வந்து காலு கிட்ட போனாலும் வச்சாதான் நான் ஆக்கி கொடுப்பேன் அப்படியெல்லாம் நினைக்கவானா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளி உலகத்துல, இந்த வெயில் காலத்துல அவருக்கு உடுப்பு வாங்குறதுக்கு பெட்டாக்கு போனாலே உசுறு போகுதுதானே, அவன் காலம் முழுக்க வெயில் அலைஞ்சி திரும்பி பொருளாதாரத்தை சம்பாதிப்பான், எவ்வளவு கஷ்டப்படுறான், யாருக்கு போயிட்டு சொல்ல, எனக்கு இடுப்பு வலிக்குதோ என்று கொண்டாடிக்கிட்ட சொன்னா அவன் சிரிப்பான், ஆஹ் இடுப்பு வலிக்குதோ கிழவன் ஆகிட்டீங்களோன்னு கேட்பான், அவனுக்கு இடுப்பு வலிய சொல்லவும் மேலா, தலைவலிய சொல்லவும் மேலா, தலைவலி தலைவலிக்குது, ஆ என்னோட இருக்கும்போது அவனுக்கு தலைவலி, உங்க உமா வீட்டுக்கு போனா அவனுக்கு தலைவலி வராது, ஆறுதல் கேட்கறதுக்கு வாய துறக்கலுமா, அதனால இவன் கவர்மெண்ட் அடங்கி கொண்டு கிடப்பான், எங்க போயிட்டு கொட்டுவான் தெரியுமா, சில நேரம் தனியா புலம்பிக் கொண்டிருப்பான், பயம் அது பாத்ரூமுக்குள்ள தனியா பேசுவான், கேட்டா பாட்டு படிக்கிறேன், செவத்தோட பேசுவான், கண்ணாடி முன்னுக்கு பேசுவான், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல விக்டோரியா பார்க்கல சரி ஒரு மரத்துக்கிட்ட சரி போயிட்டு பேசிக்கொண்டிருப்பான், அல்லது ஆறுதலுக்கு இன்னொருத்தர்கிட்டயும் பேசுவான், கவனமா இருந்து கொள்ளணும். அப்போ பெண்கள் நினைக்கணும், கணவனை வந்து அப்படியே அதிகாரத்துல முடிச்சு போடாம அன்புல முடிச்சு போட்டு வச்சு அப்ப லைன்ல நிப்பாங்க. இப்படி நடக்குது, இவங்க கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்றாங்களா, 100 வருஷம் வாழ்ந்தாலும் திடகாத்திரம் கடைசி காலத்துல அவனோட கண் பார்வையோட போகுது. இவங்க முடி வந்து நீளமான முடி, யாருட அஸ்மா அலி அல்லாட, ஆயிஷா அலி அல்லாவுன்னா ஷார்ட் ஹேர், அவங்களோட தலைமுடி தோல் வரைக்கும் தான், டைனா கட்டா அவங்க விட்டிருந்தாங்க போல, ஆயிஷா அலி அல்ல, அஸ்மா அலி அல்லான நீட்ட முடி, அந்த துடிதமா வாழும் போது 100 வயசாகியும் கூந்தல் நீளம் எந்த அளவுக்கு நீளம் என்று சொன்னா, அவங்க அப்படியே அந்த முடிய வந்து தலையில அப்படி சுத்தி கித்தி வச்சு கொள்வாங்களா, கண்ணு விலகாத காலம். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வந்து தனியா இருக்கிறீங்களே, கண்ணு விலகாத காலத்துல அந்த டைம்ல வந்து ஆட்சியாளனாக ஒருத்தன் வந்திருந்தான் ஜைத் பின் ஆஸ் என்பவர், அவன் ஆட்சி புரிந்த காலத்துல வழிப்பறிகள் கொள்ளைகள் அதிகமாகி விட்டது, கேட்கிறாங்க இந்த ஆட்சி காலத்துல கொள்ளை எல்லாம் கூடி இருக்குது, நீங்க தனியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, என்ன செஞ்சு கொள்வீங்க, அப்படியா என் தலைமுடிக்குள்ள இஞ்சர்ன்ற ஒரு கத்தி இருக்குது, அதாவது சாய்பாபா தலைமுடிக்குள்ள மாலை வைக்கிற மாதிரி இது முடியெல்லாம் கொட்டி கொட்டி வயசுக்கு மேல கிளடாவி ஒரு மெயின்டைனிங் இல்லை,
கேட்டதே என்னத்தை பண்ணி என்னத்தை செய்ய போறோம் என்ற மாதிரி ஒரு வேடிக்கு வரும். அவங்க அவங்களோட உடம்ப பார்த்துக்கொண்டு சாதிய பெண்கள் எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. 100 வயதானாலும் தலைமுடிக்குள்ள கத்திய மறைச்சி வைக்கிற அளவுக்கு முடிய ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க, பல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க, கண் பார்வை மட்டும்தான் தொடங்கி இருக்குது. சொல்றாங்க முடிக்குள்ள கத்தி இருக்குது, கள்ளப்பயல எவ்வளவு வந்தா அப்படி வயிற்றுக்குள்ள சொருங்கி விடுவேன். அந்த வயசுலையும் எப்படி தைரியம் என்று பாருங்க. வயசுக்கு போனா ஒரு விதமான அடம் பிடிப்பு வந்து வரும், அது வேற, அது தனி சமாச்சாரம். இது அடம் பிடிப்புக்காக செய்வதல்ல, எதிரிகளை வீழ்த்தணும் என்ற நுணுக்கம். அந்த நுணுக்கம் அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்துச்சு. அவன் அந்த வீரம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற ஒரு ஆட்சியாளர், நீங்க இப்ப இந்த குர்ஆனுக்கு ஆபாத்தா ஹரக்கத் போட்டு வாசிக்கிறீங்க, அது வாசிக்கிறீங்க தானே, ஃபதஹத்தையும் கஸ்ரத்தையும் லம்மத்தையும் போட்டலாம் குர்ஆன்ல ஹரக்கத்துகளை ஓதுறீங்க தானே. இந்த நடைமுறை யாரு கொண்டு வர சொன்னா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற ஆட்சியாளர் காலத்துல தான் கொண்டு வரப்படுது. ஆட்சி செஞ்சதுல ரொம்ப கொடுங்கோலனா இருந்தாரு. அந்த நேரத்துல மக்கால ஆட்சியாளராக இருந்தது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு அப்துல்லா இப்னு ஜுபைர்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, முஸ்லிம்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக காபத்துல்லாஹ் யாரு தன் கைவசத்தில் வச்சிருக்கிறோ அவரை வீழ்த்தணும். அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு எதிராக போரை மூட்டார். அந்த போர் எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீழ்த்தத்துக்காக காபத்துல்லாஹ்வுக்கு நெருப்பு தாக்குதல் நடத்தினான். யாரு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அவர் குர்ஆனுக்கு அரக்கத்தை போட்டு தந்து அங்கால நெருப்பு தாக்குதல், நெருப்பு தீப்பந்தங்கள் அப்படி மூட்டி பெரும் தீக்களை ஏற்படுத்தி அப்படியே ஒரு போல் மாதிரி அடிச்சு விடுறது. அந்த போர் யுக்தியை வந்து கையாண்டு காபத்துல்லாஹ்வுக்குள்ளே நெருப்பு வச்சு பல சண்டைகளை பண்ணி கடைசியில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலையும் செய்கிறார். கொலை செஞ்சுட்டு அவரை வந்து ஒரு பெரிய இடத்துல மரம் ஒன்றுல சிலுவை அடைஞ்ச மாதிரி தலைக்கீழ தொங்க வச்சு சாகடிக்கப்பட்டு வச்சிருக்கிறார். எல்லாரும் பாருங்கடா ஆட்சியாளன்ற நிலைமை, முஸ்லிம்கள் முஸ்லிம்களை கொலை செய்யற வேலை. எப்ப வருது? ஆட்சி அதிகாரம் என்று வரும் பொழுது வருது, அரசியல் என்ற சாக்கடைக்குள்ள நுழையும் போது வருது, ஆன்மீகத்தை விட்டு அதிகாரம் துணியா நீதி நிலைநாட்ட போற என்று வர்றதுனால வருது. அந்த நேரத்தில் அவர் வந்து பதாழ்த்து குறைசன் தமிழ் அழகி வண்ணாசு அந்த மக்கள் கடந்து செல்லும் போது பார்ப்பதற்காகவே குறைசிகள் இந்த வேலையை பண்ணினாங்க அப்படின்னு வருது. அத்தா மர் அழகி அப்துல்லா இப்னு உமர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கடந்து செல்கிறார். கடந்து செல்லும் போது இதை காண்றார். கண்டோன்னு நின்று உடனடியாக உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்ன சொல்கிறார். வல் அம்மா அம்மா வல்லாஹி லகத் குந்து அன்ஹா கான் ஹாதா. அப்துல்லா இப்னு ஜுபைரே, உங்களுக்கு நான் இதை தடை செய்யவில்லையா? இந்த ஆட்சி அது இது என்று போவேனா உங்களுக்கு நான் சொல்லலையா கேக்குறாரு. மறுபடியும் கேக்குறாரு, வல்லாஹி லகத் குந்து அன்ஹா கான் ஹாதா, அல்லாஹ் மீது சத்தியமா இது வேணா என்று உங்களுக்கு நான் சொல்லலையா? 3 தடவை பார்த்து கேட்கிறார். அந்த பரிதாபகரமான நிலையை பார்த்து கேட்கிறார். இவர் யாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை, ஹிஜ்ரத்தின் போது பிறந்த குழந்தை, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுடைய பேரன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் இருப்பதை பார்த்து கவலைப்பட்டு பேசுகிறார். சொல்கிறார், இன் குந்தமா அலிம்து சௌமன், உங்களை மாதிரி நோம்பு பிடிக்கிற ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை, கவ்வாமன் உங்களை மாதிரி நின்று வணங்குற ஒருத்தரை பார்த்ததில்லை, வசூலன் ரஹ்மி உறவுகளை பேணி நடத்தக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததில்லை. அம்மா வல்லாஹி லா உம்மத்துன் அந்த அசர்ருஹா லா உம்மத்துன் ஹைர், உங்களை விட இந்த உம்மத்துல நல்ல மனுஷன் யார் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட பேருதனால உங்களை போட்டு இப்படி தலை குப்புற மரத்துல போட்டு கட்டி வச்சு சிலுவையில் அறிஞ்ச மாதிரி ஆக்கி உங்களை கொலை செஞ்சு வச்சிருக்கிறாங்களே படுபாவி பயல்கள் என்று சொல்லி அதை நின்று பார்த்து சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஆட்சி என்ன நாக்களை போடுங்க, என் மகன் அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்ய மாட்டார், ஆட்சிக்கு வரமாட்டார். அவர் வரமாட்டார் என்று சொன்னது காரணம் விளங்குதா? அதனாலதான் இவர் சொல்றாரு, அந்த அரசியல் சாப்பாடு கூட நான் போகல, நீங்க மாட்டிக்கொண்டீங்க, உங்களுக்கு வானான்னு சொன்னேனே, அவருடைய நண்பராக இருந்தார், வானான்னு சொன்னேனே கேட்கல. இது கேள்விப்படுது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்புக்கு. அபு ஹுதைப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படி பார்த்து சொன்னதே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே ஃபார்சல இலகி உடனடியாக
ஒரு மனுஷன் அனுப்பி அவருடைய அந்த உடம்பை அப்படியே கலட்டி எடுத்து அதுல இருந்து சிலுவையில இருந்து கலட்டி எடுத்து யகூதிகளுடைய கபிரஸ்தானத்துல போய் அடக்குங்க என்றான். இப்படி ஒரு கொடுங்கோலனா இருந்திருப்பான் பாருங்க. யகூதிகளுடைய இதை பார்த்து சாபாக்களை பார்த்து வர்ணித்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா? உன தியாகங்களை மெச்சிக்கொண்டு இருக்கிறாங்களா? நான் உனக்கு கொடுக்கற பதிலடி என்ன தெரியுமா? உடனே உடம்பை இறக்கு, யகூதிகளுடைய கபர்ல போயிட்டு அடக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? முஸ்லிம்களுடைய கபர்களில் முஸ்லிம்களை அடக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அஜ்ஜாத் பின் யூசுப் என்ன செய்கிறான்? இவருடைய உடம்பை யூதர்களுடைய கபர்ல போய் அடக்கிறார். மையவாட்டு ஒரு படு கேவலமான வேலை. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக எனக்கு வந்து அஸ்மாவை கூட்டிட்டு வாங்க. அஸ்மா பின் தபி பக்ர அவள் வரணும். யாரு? இவரை போட்டு முடிச்சாச்சு. ஏன்னா மகனுக்கு வந்து தைரியம் ஊட்டி கொண்டிருந்தது அவங்கதான். நீ அடி, அவங்க அடிச்சா அடி, ரெண்டு ரவுண்ட் பாரு, இவன் தைரியமான பெண்மணி தானே. அப்ப ஒன்ன காலி பண்ணியாச்சு, அடுத்தது யார காலி பண்ணணும்? உங்களுடைய தாயார். மகன் மறந்து ரெண்டு மூணு நாள்ல அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. வயசு தானே, கூப்பிட்டு ஆள் அனுப்புறாங்க. அவங்க எப்படி ஆள் அனுப்புறாங்கன்னு சொன்னா, லட்டத்திய நீ என்னிடம் அவள் வர வேண்டும். அவள் ஆசன இலைக்கு மை எஸ்ஹபுக்கு கொரோனிக்கு உடனே வரணும், அல்லது அவருடைய சடையால் இழுத்து வரக்கூடிய ஒரு ஆள் அனுப்பட்டுமான்னு கேட்க அனுப்புங்க. சடை வந்து கனமா இருந்திருக்குதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. முடியில இழுத்து கொண்டு வருவேன், வயசு பொம்பளை என்னும் பார்க்காம, ரசூலுல்லாவுடைய மைனி என்றும் பார்க்காம, அபூபக்கருடைய மகள் என்றும் பார்க்காம, ஒரு வயோதிப பெண்மணி என்றும் பார்க்காம, இஸ்லாத்தில் தியாகம் செய்த ஒரு பெண்மணி என்றும் பார்க்காம, சடையால இழுத்து வர வர சொல்லுங்க. அவங்க வர்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, வந்து அஜாத் பின் யூசுப் அஸ்மார் அலிலான் கிட்ட வந்து, கைஃபர் ஆயத்தினி சனவுத்து பி அஸூபில்லா, அல்லாஹ்வின் எதிரியான அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு நான் என்ன செஞ்சேன் பாத்தியா? அல்லாஹ் எதிரியா மாறி நடக்குது. உலகமே இப்படிதான் மாறி நடக்குது. எதிரிய நண்பன் என்று வாங்க, நண்பன் எதிரி என்று வாங்க, நல்லவன கெட்டவன் என்று வாங்க, கெட்டவன நல்ல பச்சை பஞ்ச பரதேசி முனாஃபிக்க வந்து தியாகி என்று வாங்க, தியாகிய முனாஃபிக் என்று வாங்க, மாறிதான் நடக்குது. அவன் அஸ்மார் அலிலான் கிட்ட வந்து, அல்லாவின் எதிரியை நான் என்ன செஞ்சேன் பாத்தியா? அந்த அஸ்மார் அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க. கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, காலத் எப்படின்னு பாருங்க, ராயித்துக்க அசத்த அலைஹி துன்யா, நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? நீ என்னுடைய மகனுடைய துன்யா வாழ்க்கையை நீ நாசமாக்கி விட்டாய். ஆனா அவரோ அசத அலைத்தல் ஆகிரத்துக்க, உன்னுடைய ஆகிரத்தை அவர் நாசமாக்கி விட்டார். நீ துன்யால என்ற மகன் வாழ்க்கையை நாசமாக்கி அவரை யகூதிகளுடைய கபர்ல அடக்கினதனால அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று நீ நினைக்கிறியா? துனியாவில் அவர் தோல்வியாக இருக்கலாம், அவர் ஆகிரத்தில் வெற்றி. நீ துனியாவில் வெற்றி அடைந்தவராக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மகன் ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர், உன்னுடைய ஆகிரத்தை நாசமாக்கி விட்டார். நீ ஆகிரத்தில் இதுக்கு விளைவுகளை அனுபவிப்பாய் என்று நேருக்கு நேர் தைரியம். போலீஸ்ல சிஐடியில வந்து யாராவது நின்றா சாப்பாடு பிளேட் இருந்தாலும் ஒரு பள்ளிய கண்டா, ஒரு நாய கண்டா, என்ன தைரியம் நம்ம பெண்களுக்கு! இப்படித்தான் இருக்கணும். அந்த ஆட்சியாளர் முன்னுக்கு வந்து மிரட்டுற நேரத்திலையும் ஒன்று கொண்டு நிக்கிறாங்க. சொல்றாங்க, இவன் கேட்கிறான் அஜாத் பின் யூசுப், பலகனி அன்னக்க இவன் சொல்றாங்க, பலகனி அன்னக்க தக்கூல் இலகு எப்பன தாத்தில் நித்தாக்கை, ஏண்ட மகன வந்து நீ ரெண்டு கச்சையுடையவனுடைய மகன் என்று நீ சொல்லிக் கொண்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறியாமே. அந்த கச்சை கதை நினைவுக்குதா? ரெண்டு துணியுடைய கயிறுடைய மகன் என்று நீ கிண்டலா பேசினியாமே. வல்லாஹி தாத்தும் நித்தாக்கை அல்லாமி தானையாக நான் இரண்டு கச்சைகளுடையவன் தான், நான் அல்லாஹ்வின் தூதருக்கு உதவி செய்வதுதான். அந்த நேரத்தில் அது ஒரு பெரும் உதவியாகத்தான் இருந்தது. அது செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்றாங்க தைரியமா. நீ கிண்டலா பேசு, அதெல்லாம் மேட்டரே கிடையாது, நான் மகிழ்ச்சியா சொல்றேன் அப்படின்றாங்க. சொல்லிட்டு அம்மா அஹதுமா ஃபக்குன்து அர்ஃபஹு பி தாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாம அபி பக்ர் மின் தவாப், நான் ரசூலுல்லாஹ் போன பிராணில ஒன்றுல வந்து ரசூலுல்லாஹ் சாப்பாடு, இன்னொன்றுல அபூபக்கருக்கு சாப்பாடு, நான் என்ன மேட்டர் என்று கேட்கிறான்.
அதுக்குத்தான் அந்த பேர் எனக்கு வந்துச்சு. என்னடா சொல்றாய் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அவன் பாக்குறான், இவங்களோட நான் பேசிக்கொண்டிருந்தேன், மத்ததுல நான் வேற ஏற்பாடு தண்ணீருக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அனுப்புறேன், என்ன மேட்டர் என்று சொல்லி கேட்ட நேரத்துல இதுக்காக இந்த பொம்பளையோட பேசினா நம்மள அடிச்சாலும் அடிச்சுன்னு சொல்லி அஜாத் பின் யூசுப் திரும்பி சென்று விட்டான் வருது. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தைரியம் என்று பாருங்க. ரசூல் அவன் சொல்றானா, அம்மா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தஸனா ஒரு பொய்யரான ஆட்சியாளர் வருவான் சொன்னாவே சத்தியம் அது நீலாட்டா இருக்கணும் நினைக்கிறேன். மூஞ்சிக்கு வரல நீட்டி பேசி அடுக்கு 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 என்று தைரியத்தை கொட்டுறானே அவர் பார்க்கிறார். இது சரிவார கேசில போயிட்டான். இப்படி இருந்தான் அஸ்மா பின் தபிபக்கர். நேரடியாக வந்து எதிரிகள் இஸ்லாத்தின் விரோதிகள் அதிகாரம் உள்ளவர்கள் வந்து நின்றாலும் நீங்க சத்தியத்தில் நாங்கள் இருக்கின்றோம், நேர்மையில் நாங்கள் இருக்கின்றோம், உண்மையில் நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் இதற்கு பின்வாங்க வேண்டும் என்று மனதிலே ஆழமான தைரியத்தை வைத்துக் கொண்டு களத்தில் இறங்கி பணி செய்தார்களே அவர்கள்தான் இஸ்லாத்தின் தியாகிகளான வீரப்பெண்களான சாபிய தோழியர்கள், நபி தோழியர்கள். அந்த மாதிரி தோழியர்களாக இந்த தோழியர்கள் மாறணும். எப்ப பாரு உடுப்புட பசங்க பார்க்கறதும், முகத்துல பரு வந்துச்சா இல்லையான்னு பாக்குறதும், இந்த கொஞ்ச நாள வெயில் கொடூரமா இருக்குது, இதுக்கு கிரீம் ஏதாவது இருக்குதா கருப்பாவா வைக்கிறதுக்கு என்று தேடுறதும், வெள்ளையாகிறதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குதான் பாக்குறதும், எப்ப பாரு இதே வேலை. சமையல் குறிப்புகளை தேடுறது, சமையல் கலை இது அது. நாலஞ்சு பேர் கராட்டி கிளாஸுக்கு போங்கன்ற எதுக்கு, மாப்பிள்ளைக்கு ரெண்டு குடுத்து படுத்து வைக்கிறதுக்கா? இல்ல மாப்பிள்ளை ஓவரா பேசுனா அப்படி வர்ம கலையை படிச்சு அக்கம் ஆகிட்டு அப்படி லொக்காய் நிக்கிறதுக்கு இதுக்கு இல்ல. எக்ஸசைஸ் பண்ணுங்க, தைரியமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. அதுக்காக கரண்டி முறையா இருக்க கூடாது. மாப்பிள்ள பேசும்போது என்னவா ரெண்டு குடுத்துருவோம் பாருங்க உங்களுக்கு மிச்சம் பாருங்க இப்படி பேசாம மாப்பிள்ள கிட்ட அப்படி பணிஞ்சு எதிரிகளிடம் தைரியமா. இப்ப எல்லாருக்கும் ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறாங்க தானே, பொம்பளை ஸ்கூட்டி ஓட்டின நாள் இருந்துதான் ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட். அதுக்காக நீங்க ஸ்கூட்டி வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லல, அது நல்லா ஓட்டுங்கன்ற, நல்லா படிச்சு ஓட்டுகின்ற, அங்கங்க போயிட்டு இழுத்து முட்டி கொண்டு ஆக்களை சாகடிச்சு கொண்டு இருக்காம ஒழுங்கா ஒரு வாகனத்தை, அதெல்லாம் வாகனம் ஓட்டுறதெல்லாம் பெரிய சாதனையா இந்த உலகத்துல. ஆனா நம்ம பொம்பளை சின்ன பெரிய சாதனையா பாக்குற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க. ஒரு பஸ் ஓட்டுறது சில பெண்களை பாக்குறோம், அவங்க வாழ்வாதார செலவுக்காக வேண்டி ஆட்டோ ஓட்டுற பெண்களை கூட நாங்க பாக்குறோம். பாதுகாப்பு குறைவு தான், என்னாலும் வேற வழி இல்ல ஆட்டோ ஓடுறோம் நாங்க, அப்படி தைரியசாலிகளான பெண்களையும் பாக்குறோம். இப்ப பஸ் ஓட்டுறான சில பெண்கள் ஒரு நிலைக்கு வந்து அவளை தயாரிச்சு கொடுறாங்க. ஓட்டுங்க வசதியா ஓட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு துறையிலும் வேலை வாங்க. இருந்து நின்று ஒரு சுக்ரா வருவா காணாமல் போவா, இருந்து நின்று ஒரு ஆயிஷா வருவா காணாமல் போவா. இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு ஹத்தீஜா, ஒரு உம்மு குல்தும், ஒரு ஃபாத்திமா, ஒரு அப்சா, மார்க்கத்துல பீரங்கி பேச்சாளர்களாக மாறுவதற்கு, பெண்ணினத்தின் உரிமைகளுக்காக பாடுபடுவதற்கு, பெண்களுக்காக குரல் எழுப்புவதற்கு, இஸ்லாமிய சமூகத்தின் உரிமைகளை விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு இஸ்லாமிய வீராங்கனையான ஒரு பெண் எங்கே இருக்கிறீங்க? நம்ம பெண்கள் ஆறு மணியானா டிவி ஆன் பண்ணினா சீரியல் பாக்குதுவல் பாக்குதுவல் பாக்குதுவல். ஒரு சீரியல்ல என்ன நடக்குதுன்றே வருஷ கணக்கில் ஓட்டுறாங்க. சீரியலை விட ஒரு கொடுமை இருக்குமா இந்த உலகத்துல? என்னன்னு பார்த்தா அவ அலூராவா கதாநாயகியா வில்லியான்னு தெரியாம கேரக்டரை உருவாக்குவாங்க. திடீரென்று நல்லவளா இருப்பார், திடீரென்று கெட்டவளா மாறுவார். மொத்தமா தங்குறத்தை தான் சொல்ல, இதை பார்த்து ரசிச்சு 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 என்னதான் வாழ்க்கையில சாதிக்க போறாங்க. ஒரு த்ரில்லிங் இல்லாம வாழ்க்கை, ஒரு கிக் இல்லாம வாழ்க்கை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாம வாழ்க்கை, ஒரு இலக்கில்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையா இருக்குது. சில பொம்பளை எனக்கு ரோடும் வேணாம், எனக்கு தொழிலும் வேணாம், ஒண்ணும் வேணாம், எனக்கு அடுப்பாங்கரை மட்டும் எங்க இருந்தா நல்லா இருந்தா போதும், அடுப்புக்குள்ளே இருக்கிறது சமைக்கிறது மட்டுமே செய்யுது. உலகத்துல என்ன நடக்குதுன்றே தெரியா. விஜயகுமாரத்துல செத்து போயிட்டானு கூட எப்ப செத்து போயிட்டாங்களோ எனக்கு தெரியாது, அவன் எப்பயோ செத்து போயிட்டான் தெரியா. ஏன் உலகமே தெரியாம வாழ்றாங்க? இப்படி இல்லாம இந்த மார்க்கத்தை உயிரோன்ற பெண்களா மாறுங்க. ஆங்கில மொழியில தேர்ச்சி பெற்ற எத்தனையோ பெண்கள், கல்வி கல்வி மாண்டல் நிறைய பேர், கல்வியில தேர்ச்சி பெற்றவர்கள் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க.
இந்த மார்க்கத்தை ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை காணல, சிங்களத்துல இந்த மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கிற ஒரு பெண்ணை காணல, தமிழ்ல தொடர்ச்சியாக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெண்ணை காணல. இதெல்லாம் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய குறைபாடுகளாக இருக்கிறது. எனவே இந்த சமூகத்துல அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்கள் உருவாக வேண்டும். அவர்களை முன்மாதிரியாக எடுத்து இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு, இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்கு நம் பெண்கள் சமூகம் முன்வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹ்.